வாயிலும் விரட்டி அடிக்கப்பட்ட நம்ம சூர்யா. சூர்யா வந்து இங்க தமிழ்நாட்டுல ஜெய் பீமன் ஒரு படத்தை எடுத்துட்டு ஒரு பார்வதி அம்மாவை ஏமாத்தி ஒரு பழங்குடியினர் ஒடுக்கப்பட்ட மக்களை அமுக்கி இவர் நல்ல அதாவது ஒரு ராயல்டி ஒண்ணுமே கொடுக்காம நல்லா சம்பாரிச்சுட்டு ஒரு 40 கோடி சம்பாரிச்சுக்கிட்டு அமேசானுக்கு பா வித்து விட்டு அதாவது கார்பரேட்டு ஒழிகன்னு சொல்லிட்டு கார்பரேட்டுக்கு வித்துட்டு இப்போ வந்து இங்க தமிழ்நாட்டுல பெரும் பிரச்சனைகள் அதிக அதிகமா வரவதுக்குள்ள வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிய வேலை சூர்யான்ற மாதிரி துபாய்க்கு போய் ரெஸ்ட் எடுக்க போறேன்ட்டு ஓடி போயிட்டாப்ல. தமிழ்நாட்டுல இங்க பிரச்சனை இருக்கு, இங்க மன்னிப்பு கேக்குறதோ இல்ல அந்த இதுக்கு ஏதோ தவறுதெல்லாம் நடந்து போச்சுன்னு சொல்லி சாரின்னு சொல்றதோ ஏதோ ஒரு செய்யாம துபாய்க்கு போயிட்டாரு. துபாயிலயும் அங்கேயும் விரட்டடிக்கப்பட்ட சூர்யான மாதிரி துபாயிலயும் பிழைக்க போன அங்க வன்னியர்கள் எத்தனோ பேர் இருக்கிறாங்க, அவங்களும் தங்களுடைய எதிர்ப்பு அங்க பதிவு பண்ணதா சொல்றாங்க. இப்படி என்னடாது இல்ல இல்லன்னு சொல்லி அங்க வந்தா அங்கேயும் பிரச்சனையா இருக்கே அப்படின்னு சொல்லி மீண்டும் தமிழ்நாட்டுக்கே திரும்புற மாதிரி இருக்கு. இவங்க குடும்பமே ஒரு இந்து எதிர்ப்பு குடும்பமாகவும் ஒரு இந்திய எதிர்ப்பு ஒரு தேச துரோக கும்பல் மாதிரி ஆயிப்போச்சு. இவங்க வந்து மோடிஜி கவர்மெண்ட்டை எதிர்க்கிறேன்னு சொல்றதும் இந்த இந்து விரோத சக்திகளோட கை கோர்த்து இந்த அந்நிய அதாவது மிஷினரி குரூப்புகளுக்கு பணத்தை வந்து வேற லூப் லைன்ல கொண்டாந்து கொடுக்கறதாகவும் உதவி பண்றதாகவும் அதற்கு கமிஷன் வாங்கிக்கிட்டு அகரம் ஃபவுண்டேஷன் மூலம் பல கோடிகளை கொண்டாடுறதாகவும் ஒரு ரிப்போர்ட் இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் இவர் மேல ஐடி ரெய்டு பாயும்ன்றது. அதனால தான் இந்த மாதிரி ப்ராடுங்க பண்றதுனால தான் பாஜகவை எதிர்த்துக்கிட்டே இருக்கிறது. ஏன்னா எதிர்த்துருந்தா வேணுமுனே எங்க மேல ரெய்டு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு. இவங்க குடும்பமே ஏற்கனவே தாவூத் இப்ராஹிமோட ஒரு கூட்டணியில் இருந்ததாக கூட ஒரு தகவல் வருகிறது. ஏன்னா அவங்களுடைய ஒய்ஃபு ஒரு முஸ்லீமு, இவரு முஸ்லீம் மதத்துக்கு மாறி விட்டதா அப்படி கூட சொன்னாங்க. அதனால தான் இந்த மாதிரி இந்து மதத்தில் இருக்கிற இந்த பிரிவினை, இந்த வன்னியர்களை ஜாதியை தூண்டி விடுறது, மத கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய இப்படியாப்பட்ட செயல்கள் எல்லாம் ஈடுபடுறாருன்னு. இதையெல்லாம் புதியதாக வந்த உளவுத்துறை நிபுணர், அவர் உளவுத்துறை சேர்ந்த ரவிச்சந்திரன் அவர்கள் கண்காணிச்சு இவருடைய பின்னணியில என்ன யார் இருக்கா எங்க இருந்து இயங்குறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு கூடிய சீக்கிரத்தில் அவர் கைது செய்யப்படக்கூடும்.